விஜய் டிவியில் ஒளிபரப்பாக தொடங்கி 4 மாதங்களான சீரியல் ஒன்று முடிவுக்கு வரப்போகுது. அதுக்கு பதிலாக புது சீரியல் ஒன்று களத்தில் இறங்க இருக்கு. விஜய் டிவியில் ரியாலிட்டி ஷோக்கள் ஒரு பக்கம், சீரியல்கள் மறுபக்கம்னு எல்லாரையுமே கவர்ற விதமாக மாற்றி மாற்றி ஒளிபரப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அப்பப்போ புது படங்களை இறக்கிவிட்டு இளைஞர்களோட கவனத்தையும் திசை திருப்புறாங்க. வாரம் ஃபுல்லாக டிவி சீரியல்களை மாற்றி மாற்றி ஒளிபரப்பு பண்ணி முழு நேரமும் இல்லத்தரசிகளை பிஸியாகவே வச்சுருக்காங்க. அந்த வகையில் டிஆர்பி ரேட்டிங்கில் குறைவான ஒரு சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடலான்ட்டு திட்டம் போட்டாங்க. அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படின்ற சீரியல் தாங்க இப்போ முடிய இருக்கு. அர்ஜுன் மற்றும் பார்வதி இவங்க இந்த சீரியலோட முக்கிய கதாபாத்திரங்கள். வில்லி கதாபாத்திரத்தில் பல்லவி நடிச்சிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இந்த சீரியல் போகலை. அதனால் இந்த சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்து புது சீரியலை களத்தில் இறக்க இருக்காங்க. இந்த சீரியலில் அர்ஜுன் மற்றும் பார்வதி சேர்ந்து பல்லவியோட திட்டத்தை சுக்குநூறாக உடச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து அதில் நடிச்சுக்கிட்டு இருந்த நெகட்டிவ் கேரக்டர்கள் முக்காவாசி பேர் திருந்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள்லேயே இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. இதை தொடர்ந்து கண்மணி அன்புடன்ற சீரியல் கூடிய சீக்கிரமே ஒளிபரப்பாக இருக்குது. வழக்கம் போல் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த கதை தாங்க. புதுசாக ஒன்றும் இல்லைன்ட்டு தான் ரசிகர்கள் இப்போ வரைக்கும் கணிச்சிருக்காங்க. அதாவது கண்மணின்ற கிராமத்து பெண்ணும் வெண்ணிலான்ற மாடர்ன் பெண்ணும் நெருங்கின தோழிகளாக இருக்காங்க. இடையில் ஹீரோ என்ட்ரி. கண்மணி ஹீரோவை காதலிப்பது போலவும், ஆனால் ஹீரோ மாடர்ன் பெண்ணான வெண்ணிலாவை காதலிப்பது போலவும் கதை கிளம்பி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஜெயம் ரவி த்ரிஷாவோட சம்திங் சம்திங் படம் போல் முயற்சி பண்ணியிருக்காங்க. என்ன இதில் ஹீரோ மாடர்ன் பெண்ணை காதலிப்பது போல் அமையுது. கூடிய சீக்கிரமே இந்த சீரியல் ஒளிபரப்பாக இருக்குது. ஏற்கனவே இதே போல் எத்தனையோ சீரியல் வந்துட்டதால் ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எதிர்பார்ப்பில் இல்லைன்னு தாங்க சொல்லணும் கண்மணி அன்புடன் சீரியல் மேலே.